லப்பர் பந்து இந்த வார்த்தையை கேட்கும் போதே கருவக்காட்டுக்குள்ளே கிரிக்கெட்டு விளையாடின கூட்டங்கள் எல்லாத்துக்குமே நல்லா பரிச்சபமான ஒரு பேர் இந்த பேரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கும்ல ஆனால் அதுக்கான நேரம் இல்லாமல் நம்மெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக ஒரு மூணு மணி நேரம் கிடச்சா போதும் அதில் ரெண்டரை மணி நேரம் படம் ஒரு நூற்றி இருபது ரூபா காசு சரி எப்படியாவது போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு போய் நிற்கும் போது தான் தெரியுது லப்பர் பந்து படத்துக்கு அவ்வளோ மவுஸு அப்படின்னு என்னடா இந்த படம் வந்து நமக்கு தான் பிடிச்சி தலைப்பை பிடிச்சி பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ மக்கள் வந்து பார்க்குறாங்க படம் ரிலீஸ் ஆகி செப்டம்பர் இருபதாந்தேதி ரிலீஸ் ஆச்சு நம்ம போகிறதே இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே தான் போகிறோம் ஆனால் இப்போவும் தேட்டரில் ஃபுல்லாக படம் ஓடிக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கும்போதே கேட்கும்போது இந்த டிக்கெட் கொடுக்குறவரே சொன்னார் இல்லை தம்பி முதல் நாள் ரெண்டு நாள் வந்து பெருசாக வந்து படம் ரீச் ஆகலை ஆனால் மொதல் ஷோ பார்த்துட்டு போனவன் அடுத்த ஷோ பார்க்குறதுக்கு வந்து எல்லாேருமே பசங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்போது மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஊருக்குள்ளே இருக்கிறவங்கலாம் வெவ்வேறு படத்தை பார்க்கறது பார்த்தா லப்பர் பந்து படத்தை பார்க்குறதுக்கு வர்றாங்க குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து பார்க்க வராங்க எல்லாருமே இன்னைக்கு கேரட் பாலில் விளாண்டுட்டுருக்காங்க ஆனால் ஊருக்குள்ளே லப்பர் பால் வச்சு விளாண்ட கோஷ்டிகள்லாம் எயிட்டிஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்களெலாம் தங்களுடைய பழைய நினைவுகளை பார்க்குறதுக்காகவே வராங்க ஃப்ரேமில் அட்டகத்தி தினேஷ் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிரிக்கெட்டர் இதே மாதிரி தான் இருப்பான் கெத்து அப்படிங்கிற பூமாலை அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அட்டகத்தி தினேஷ் அவருடைய தாடியாகட்டும் அவருடைய ஒவ்வொரு ஷாட் ஆகட்டும் ஊருக்குள்ளே முக்கியமாக சொல்லணும்னா நம்ம எல்லாருமே அந்த கருவக்காட்டுக்குள்ளே கிரிக்கெட் விளாண்டவங்க தான் தோனிங்கிற நபர் இந்தியாவுக்கு கிடச்சிட்டாரு ஆனால் எத்தனையோ தோனிகளும் எத்தனையோ சச்சின்களும் எங்கள் ஊர் கருவ காட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் அவங்க அடிக்கக்கூடிய ஷாட்லாம் அதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு உதாரணமாக அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ரெண்டு பணமர உயரத்துக்கு அடித்தா போகுது பாரு சிக்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் தோனியை விட பயங்கரமான ஆட்டக்காரங்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க ஏன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் ரப்பர் பந்தில் கிரிக்கெட் விளையாடி பெரிய திறம்பட விளையாடக்கூடிய நபராக இருக்கலாம் அது மட்டும் இல்லை காளி மாதிரியான டோர்னமெண்ட் நடத்துகிறதுக்காகவே ஆசைப்படக்கூடிய நபர்கள் இருக்கும் இந்த சின்ன பசங்க வளர்ந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஊர் ஊராக போய் கிராமங்கள் தோறும் ஃபண்டு கலெக்ட் பண்ணி கோயில்களுக்கு எப்படி வந்து ஃபண்டு கொடுக்கறது முக்கியமோ அதே மாதிரி கிரிக்கெட் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காசு கொடுக்கக்கூடியவங்க ஊருக்குள்ளே நிறையா பேர் இருப்பாங்க செருடாம்பியலா விளாண்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபாயை வச்சு தான் அந்த பத்து ரூபா லப்பர் பந்து வாங்குவாங்க அந்த பத்து ரூபா லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருபது வருஷத்துக்கு பிறகு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து வாங்குகிற வரைக்கும் இந்த கதை அப்படிங்கிறது ரொம்ப நீண்டுக்கிட்டே போதும் ஒரு இருபது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒரு கிரிக்கெட் விளையாடுறான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கிரிக்கெட் அப்படிங்கிறது ஊறி போயிருக்கும் இன்றைக்கி நம்மலாம் கிரிக்கெட் அப்படிங்கிறது மறந்துட்டு சின்ன வயசில் விளையாடுவோம் அதுக்கப்புறம் வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுவோம் பணி நிமித்தம் காரணமாக நீங்களும் அப்படி தான் நானும் அப்படி தான் ஆனால் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது லப்பர் பந்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது இல்லை அதுதான் இந்த படம் ஆனால் இந்த படத்தில் வந்து இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நெருக்கமான கேரக்டர்ஸாக இருக்காங்க மனசோட ஒன்றி போகக்கூடியவங்க நம்ம வீட்டில் அப்படி வந்து ஒருத்தவங்க வாழ்கிறாங்களோ அதே மாதிரியான படத்தை எடுத்து வச்சுருக்காங்க இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து எந்த ஊருக்காருன்னு தெரில ஆனால் தமிழ்நாட்டுக்கார் ரொம்ப அழகாக வந்து நான்கு விஷயங்களை புரிய வச்சிருக்காரு ஒன்று கிரிக்கெட்டு இன்னொன்று காதல் மூன்றாவது சாதி பாகுபாடு நான்காவது சமத்துவத்தில் சொல்லி முடிச்சிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் மாதிரியும் ப ரஞ்சித் மாதிரியும் இன்னொரு சாதியை இழிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் அவர் செய்யலை ஆனால் அப்படிப்பட்ட இழிவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு எஸ்சிகளை வந்து நீங்கள் கீழே தான் பார்க்குறீங்க ஆனால் உனக்கு சமமாக நீ ஏன் பார்க்க மாட்டேற அப்படின்னு அந்த வார்த்தையவே அப்படியே வச்சுருப்பார் அதை ஒரு காட்சியோடு சொல்லிவிட்டு அடுத்த காட்சியில் அவன் அசிங்கப்பட்டு அவன் தெளிவாக யோசிச்சு நீ நான் வேற இல்லை அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரியான ஒரு சீன் அது ரொம்ப அழகாக இருக்கும் அம்பேத்கர் வருவார் மாரி செல்வராஜ் மாதிரியும் பாரஞ்சித் மாதிரியும் அம்பேத்கர் எல்லா இடங்கள்லையும் தூக்க மாட்டார் ஆனால் ஒரு இடத்துல காமிச்சா கூட நறுக்குன்னு காமிக்கிற மாதிரியான சீன் தான் வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் இந்த காதல் அப்படிங்கிறது மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சினையினால் ஒரு காதல் பிரிகிறத பார்க்க முடியும் ஆனால் அதே காதலில் தன்னுடைய கிரிக்கெட் மூலியமாக ரெண்டு பேர் சேர்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க பாலசரவணன் ஜென்சன் திவாகர் இந்த ரெண்டு பேருமே அட்டக்கணி தினேஷுக்கு ஜென்சன் வந்து நண்பராக வந்திருப்பார் அதே மாதிரி ஹரீஷ் கல்யாணுக்கு நம்முடைய பாலசரவணன் நண்பராக இருப்பார் இரண்டு பேருமே வந்து நண்பர்களை தட்டி கொடுத்து களத்தில் களமாட்டுறதுல ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் எல்லா வேலையும் செய்வாங்க ஸோ அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இயக்குனர் வச்சிருக்கார் அந்த நம்ம ஊர்லலாம் இப்போது நம்ம பார்க்குற மாதிரி இந்த சீயர்கேள் சீரப் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரியான நபர்கள் தான் அந்த ரெண்டு பேரும் ஸோ இவங்களால் எப்படி வந்து ஒரு கலவரம் வெடிக்குது எப்படி கைதட்டல அனல் பறக்குது அந்த வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடிய கமாண்ட்ரி எப்படி வந்து ஜோக்கர் அப்படின்னு சொல்லி கடைசியில் கெத்து பூமாலையை அசிங்கப்படுத்தியிருப்பாங்களோ அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி தொண்ணூற்றி நாலு ரன் அடித்ததற்கு பிறகு கடைசி ஒரு பாலில் அவர் சிக்ஸ் அடித்து ஹண்ட்ரட் போடுவாரா அப்படின்னு பார்த்தா அந்த அந்த இடத்துல ஒரு டைலாக் அருமையாக காட்சி பதிவு வச்சுருப்பாங்க அவர் அவுட் அப்புறம் எதிர்க்கி கொடுக்கக்கூடிய அந்த அல் இருக்குல்ல அதுதான்டா பெரிய கெத்து அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இது ரொம்ப அழகான ஒரு காட்சி ஒவ்வொரு ஊருக்கும் தினேஷ் மாதிரியான நபர்கள் இருப்பாங்க அது அந்த ஊருக்கான அழகு அது அவங்கவுங்க ஊருக்கான அடையாளம் கிராமத்து கிரிக்கெட்டுகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய இளைஞர்களால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் அந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படிப்பட்ட வாழ்க்கையை திரைப்படமாக பார்க்கற போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது சாதி திம்மறுக்கும் ஆம்பளத்துமருக்கும் என்னடா வித்தியாசம் அப்படிங்கிறத ஹரிஷ் கல்யாண் பேசக்கூடிய காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளையை கிரிக்கெட் விளாட விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது அளவுக்கு கேவலமானது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா அப்போ ஒன்பட்டு நேரம் வந்து சாதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க சாதி திமுறோட தானடா இருந்தீங்க இப்போ ஆம்பளை திமுறோட இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி இது எல்லாமே நெத்தியில் அப்படியே சுருக்கு சுருக்குன்னு வந்து கொட்டின மாதிரியான கேள்விகளாக தான் இருந்தது இது இந்த சமூகத்திற்கு இப்போதைக்கு தேவைப்பட வேண்டிய கேள்விகளாகவும் இருக்குது பெண்களை நம்ம பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது மாறுபட்டு நிற்கிது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு சமத்துவத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் தூக்கி சுமக்க வேண்டிய காலகட்டம் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சுவாசிகா தினேஷனுடைய மனைவியாக வரக்கூடியவர் அட்டகத்தி தினேஷுக்கு அவங்க நிறையா கேரளா படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க சில படங்களில் நடிச்சிருந்தா கூட இந்த படம் அவங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய படமாக இருக்கும் ஒரு கிராமத்து மனைவியாக பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண்ணாக அவர் சூப்பராக நடிச்சிருக்காங்கங்கிறது சஞ்சனா இவங்க ஏற்கனவே வதந்தி அப்படிங்கிற சீரியஸில் நடிச்சிருக்காங்க அட்டகத்தி தினேஷனுடைய மகளாகவும் ஹரிஷ் கல்யாணனுடைய காதலியாகவும் வளம் வரக்கூடிய கேரக்டர் ரொம்ப அழகாக காதல் காட்சிகள் எல்லாத்துலேயுமே ஹரிஷ் கல்யாண தூக்கி சாப்பிட்ற மாதிரியான சிறு புன்னகையோட அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது சஞ்சனா கிளாப் வாங்க வைக்கிறாங்க படத்துல வந்து நீங்கள் சிக்ஸ் அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்துலேயுமே கிரிக்கெட் ரசிகர்கள் கைதட்டி ரசிக்கிறாங்க அட்டகத்தி தினேஷ் வரும்போது எல்லாமே விஜயகாந்தினுடைய பாடல்கள் அந்த இடத்துல ஒழிக்கிறது நீ பொட்டு வச்ச தங்கச்சரம் ஊருக்குடி நீ மகுடம் அப்படிங்கிற வார்த்தை அது எல்லாமே அந்த அழகனுடைய முகத்தை ரொம்ப அழகாக பாடல்கள் மூலிமா கேட்கும் போது அதுக்கு தினேஷ் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன் புண்ணகை கெத்தான ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறது ரசிகர்களை ரொம்ப குதுகலை படிச்சிடுச்சு தேட்டரில் என்னோட மகனோட நான் போய் படம் பார்த்தேன் அவனுக்கு கிரிக்கெட்னால் என்னென்னே தெரியாத வயசு ஆனால் வந்து சிக்ஸ் அடிக்கும் போது வந்து கிளாப் அடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல சில விஷயங்கள் ரத்தத்திலேயே ஊறி போகிருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது ஸோ கிரிக்கெட்டுங்கிறது இங்கே தமிழனோட அடையாளமாக மாறிப்போச்சு எப்படி கபடி கோகோ உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நம்முடைய பாரம்பரியமாக நம்முடைய விளையாட்டுகளில் ஒன்றாக இருக்கோ கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறிப்போச்சு பதினோரு பேர் இருக்காங்கன்னா பதினோரு பேருமே ஊருக்குள்ள வெவ்வேறு கேஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க ஆனால் அதில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தனித்தனி குணம் வாய்ந்தவன் தனித்தனி நிறம் வாய்ந்தவன் இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய வாழக்கூடிய சூழ்நிலையிலேயும் வெவ்வேறு சாதிக்காரங்க வாழ்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெற்றியை குவிக்கணும் அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளம் ஒரே ஒரு அணி அடேங்கப்பா அப்படிங்கிற அணி மாதிரி நம்முடைய அணியும் வந்து தோல்விகள் அடைஞ்சாலும் இந்த தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக சாதிங்கிற அடையாளத்தோடு தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி வாகை சூடுவது எப்படி அப்படின்னா தமிழன்கிற அந்த ஒரு அடையாளத்தை வச்சு தான் ஸோ அதற்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது இங்கே சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு ஒப்பற்ற விளையாட்டாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த படத்தை கொடுத்து பெரிய அளவில் சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் உங்களால் ரசிக்கப்பட வேண்டிய ஒரு படம் தான் நீங்கள் நிச்சயமாக உங்களையே மறந்து கைதட்டல்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த படத்தை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான இயக்குநர்களை நம்ம புறக்கணிக்கிறத அர்த்தமாயிடும் நல்ல இயக்குனராக வளம் வரக்கூடிய இயக்குனர் பச்சமுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்